ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 101 டாலிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த படத்தை நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் க்ரூவல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒரு 4 months முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து இந்த 101 டாலிமேஷனுடைய ப்ரீக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ 101 டாலிமேஷன் போட போகிறோன்னு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீக்குவல் போட்டால் அப்படியே கதை கண்டினியூ ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன க்ரூவல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி கேரக்டர் படம், ஃபேண்டசி படம் சொல்லிட்டு வெளியில வராம பாதுகாக்கிறாங்க. இந்த பக்கம் அம்மாவை பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு லேடி கிட்ட வந்து அந்த மலையோட எட்ஜில் வந்து ஒரு பார்க்
மாதிரி இருக்காங்க, நின்று பேசிட்டு இருக்காங்க, உதவி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னா நீங்க இந்த பணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து நம்ம எஸ்டலாவ உள்ள காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனா ஒரே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஷன் ஷோ நடந்துட்டு இருக்குது. இவளுக்கா ஃபேஷன் டிசைனிங்னா ரொம்ப பிடிக்கும். வாய பிறந்துட்டு பாத்துட்டே இருக்கும் போது அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டி பாத்துறாரு. பாத்துட்டு அப்படியே தொப்பியை கழட்டி பாக்குறாரு, என்னது இது மண்டை அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு புடிச்சு நிறுத்திட்டு வராரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வளர்க்குற அந்த டாலிமேஷன் நாயங்க இருக்கும் ரொம்ப வெறித்தனமா அட்டாக் பண்ணதுக்காக வருது நம்ம எஸ்டலாவ. ஆனா நம்ம எஸ்டலா எப்படியோ தப்பிச்சு ஒரு வழியா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த டாகுங்க பயங்கரமா நம்ம எஸ்டலாவ துரத்திட்டு வந்துட்டே இருக்கும் போது நேரா தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு அம்மா இருக்கிற இடத்த நோக்கி ஓடி வரும்போது பொத்துனி இவங்க கீழே விடுறாங்க. ஆனா அந்த நாயங்க அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே மூணு அவங்க அம்மா மேல எகிர்த்து பாருங்க. அப்படியே அந்த மலை உச்சிலிருந்து விழுந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இந்த எஸ்டலா பொண்ணு வந்து ஒரு புதர் பக்கத்துல வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு கொலை ஆயிடுச்சு இல்லையா, டக்கு நாங்க வராங்க நிறைய பேர் வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன தனியா கூட்டு வந்து மிரட்டி பணம் பறிக்க பார்த்தா என் நாய் தள்ளி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்திடுறாங்க. சம்ம வழி நம்ம எஸ்டலாவுக்கு அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடும் போது அவங்க கழுத்துல இருந்த அந்த செயின் அந்த டாலர் வந்து அங்கேயே விழுந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எஸ்டலா அழுதுகிட்டே நாயை தூக்கிக்கிட்டு அங்க அந்த வழியா போற ஒரு வண்டியில் எகிரி குச்சிடறாங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா லண்டனை வந்து சேருது. லண்டன் வந்த உடனே அவங்க அம்மாவும் பொண்ணும் ஆசைப்பட்ட அந்த ஒரு ஃபவுண்டன் கிட்ட வந்து உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அவங்க பேச்சை கேட்டுருக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே படுத்தும் தூங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டா ஒரு பையன் வந்து பொதுக்கு பொதுக்குன்னு தண்ணிக்குள்ள இறங்கி காயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இவன் பேர் ஹாரஸ். பின்னாடியே ஒரு ஸ்பிரிங் தலைய மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் வந்து ஜாஸ்பர். இவனுங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறானுங்க. யார்மா நீ இங்க என்ன படுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோயின் அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏ உனக்கு ஃபேமிலிலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குண்டன் கேட்கறான். அவளுக்கு ஃபேமிலி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் சொல்லிட்டே இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்கார் வந்தாரு. இவனுங்க வந்து ஏ உரா இந்த பொண்ணு உரா நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் விடுவாங்களா, அவங்களும் துரத்திக்கிட்டே போறாங்க. அவங்க போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் தப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடடிச்ச பில்டிங்ல ஏறி ஓடுறாங்க. இவங்களும் பின்னாடியே ஓடிறாங்க. உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்த உடனே இவன் அந்த குண்டன் கத்த ஆரம்பிக்கிறான், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி பேசும்போது ஜாஸ்பர் வந்து இருக்கட்டும் விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அம்மா என்னங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க அழுகுறாங்க. இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் கேட்க இவங்க கேப்ப கழட்டி காக்குறாங்க. அதோ படுறா மண்டை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஜாஸ்பர் என்ன சொல்றான், இவளை நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். குண்டை வந்து ஒதுக்க மாட்டான். டே ஒரு பொண்ணுடா இவ்வளவு வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய ஆட்டையா போடலாம்டா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. இன்னையில இருந்து இவங்க மூணு பேர் ஒரு டீம் ஆகுறாங்க. என் பொண்ணு உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப நம்ம எஸ்டலா கேட்கற ஒரே விஷயம் டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த க்ரூவலா இருந்ததுனால தான் இதெல்லாம் நடந்தது. இதுக்கப்புறம் அது எனக்குள்ளேருந்து வெளியிலேயே வரக்கூடாது, நான் எஸ்டலாவா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. டையை போட்டுன்னு கண்ணாடில டமால் நேர்ந்துக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம எம்மா ஸ்டோன். சாடா சடன் இப்படி வாழ்ந்துட்டாங்க பசங்களாம். இங்க வந்து நம்ம ஹாரஸ், ஜாஸ்பர், அதுக்கப்புறம் நம்ம எஸ்டலா, கூடவே நம்ம படி, அதுக்கப்புறம் விங்க்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நாய் அந்த குண்டம் வச்சிருப்பான். அது ரொம்ப கியூட்டா இருக்கும். இவங்களோட பொழப்பே வந்து திருட்டு தொழில் ஆயிடுச்சு. ஆனா எஸ்டலா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிசைனிங் புலின்றதுனால அவங்களுடைய பிளான் வேற லெவலா இருக்கும். பெரிய பெரிய பணக்கார இடங்களுக்கு போயிட்டு பணத்தை ஆட்டையை போடும் போது இவங்க தான் ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. பார்த்தாலே வந்து எப்பா எவ்வளவு பெரிய பணக்காரங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த அளவுக்கு ஏக போட்ட இடங்களில் போயிட்டு ஆட்டையை போட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான எக்ஸ்பெர்ட் ஆகுறாங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ்லாம் போயிட்டு அவங்க ஒரு ரூம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சர்வன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரூம் ரூமா போயிட்டு ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக் வச்சு ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எஸ்டலாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன வருத்தம் எப்பவே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நீ பெரிய ஆள் ஆகணும், ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படிதான் உட்காந்து ரூம்ல வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அப்ப நம்ம பசங்க வரானுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே வரானுங்க. ஏ ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்றாங்க. டே உன் சோகத்தெல்லாம் கட் பண்ணிட்டு கேக்க கட் பண்ணு, அப்புறம் ரியா கோச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாரு ரியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்க இந்த கேக்கு சொந்தக்காரங்க, அவங்களதான் பர்த்டே இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அடப்பாவீங்களா கேக்கையும் சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணும்போது ஜாஸ்பர் வந்து இப்போ ஒரு என்வலப் கொடுக்குறா. இதுதான் என்னுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா லிபர்டி ஆஃப் லண்டன் சொல்லிட்டு ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு கடை. ஃபுல்லாவே இந்த டிசைனர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஷாப் அது. அதுல இவங்களுக்கு வேலை செய்யணும்னு ரொம்ப நாளா ஆசை. இவனுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கான் அந்த ஜாஸ்பர். எப்படா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிம்பிள், ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருந்த எம்ப்ளாயில உன்னோட அப்ளிகேஷன் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வேற லெவல் ராணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்பவும் எக்ஸைட் ஆயிடுறாங்க. நேரம் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபவுண்டன் கிட்ட தான் போறாங்க. ரெண்டு கப் காஃபி வச்சுக்கிட்டு கடைசியா ஒரு வழியா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான உங்க எஸ்டெல்லா வந்து ஒரு நல்ல வேலைக்கு போறாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ஆபீஸ் முன்னாடி நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஏகப்பட்ட டிசைனரிங் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குது உள்ள. அப்படியே பயங்கரமா இருக்குது. அப்படியே கேமரா இங்கேயும் அங்கேயும் வலிச்சு வலிச்சு கொண்டு போறாங்க. கடைசியில கொண்டு போய் பார்த்தா பாத்ரூம் கழுவிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அட பாவீங்களா, அப்ளிகேஷனை வச்சுதான் வச்சிங்க, ஒரு நல்ல வேலையில வச்சிருக்க கூடாதாடா, இப்படி ஒரு வேலையில கொண்டு வந்து சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வேலையை பாக்குறாங்க நம்ம எஸ்டெல்லாம். ஏன்னா இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நம்ம மேல போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு மேனேஜர் இருப்பான். அவங்க கிட்ட டெய்லி கேட்பாங்க என்ன டேலண்ட காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கொடுங்கன்னு. அவன் எப்ப பார்த்தாலும் நோ 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 இதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா அவனை சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி கேட்டே இருப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் குப்பை கொட்டலான்னு வரும்போது வெளியில பார்த்தா நம்ம பசங்க ஏ என்ன குப்பை கூட்டிட்டு இருக்கணும் போது வேற என்ன தங்கத்தையா கொட்டுவாங்க
சொல்லுவாங்க, எங்கடா இத்தனை போய் ஃபார்மை வச்சிருக்கீங்க, பாத்ரூம் கிளீன் பண்ணுற வேலைக்கு ஃபார்ம் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி சரி தெரியாமல் வச்சிட்டேன், இதுதான் கரெக்டான டைம், என்ன பண்ணேன் வேலையை விட்டுரு, அதுக்கு பதிலாக உள்ள கூட்டின்னு போ, மொத்தமாக ஆட்டையை போட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கனவு வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு, இதை பெருசாக கொண்டு போக தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. என்னன்னு பார்த்துட்டு பேக் டோர் க்ளோஸ் ஆகிடுது. சரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்ட் ஒரு வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் ஒரு வாழைப்பழம் ஒட்டின்றது, அது கூட தெரியாமல் போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒரு பொம்மையை ரெடி பண்ணிட்டுருக்காங்க, டிசைன் பண்ணிட்டுருக்காங்க. யாரா அது இவ்வளோ மொக்கையாக ரெடி பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அதை அப்போ வந்து அப்படியே உள்ள வரும்போது அந்த மேனேஜர் பார்த்துனா, ஐயோ வேலையை விட்டு தூக்க போகிறான் போலதே நினச்சா, முதல்ல நீ ரூம் குவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு, சாரி சார் வேலையை விட்டுலாம் தூக்கிடாதீங்க சார், எனக்கு ஒரே ஒரு டிசைனிங் ஒர்க் கொடுங்க சார்னும் போது, கொடுக்குறமா கொடுக்குறேன், இன்னைக்கு காலிலேருந்து ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் என் ரூமை தான் நீ க்ளீன் பண்ண போகிற, ஒரு சொட்டு டஸ்ட் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு க்ளீன் பண்ண விட்டு போயிடறாரு. செம்ம கடுப்பான நம்ம எஸ்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஒரு சரக்கு பாட்டில் இருக்குது, அப்படியே குடிச்சிக்கிட்டே அந்த கடை ஃபுல்லாக வந்து, பசங்களா டிசைனிங் பண்ண சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னெல்லாம் விட்டா சீன் காட்டுவேன்டா நான், டே பரட்ட தலையா, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த விக் கழட்டுறேன் நான் மண்டையில இருந்து அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. அப்பதான் டிஸ்பிளேல வச்சிருந்த அந்த ஒரு பொம்மையை பாக்குறாங்க, போதை ஏறி போயிடுச்சு, அப்படியே குப்பை பேக் எத்தனையோ போறாங்களா, குப்பை பேக் வேற கிழிஞ்சு குப்பையா அங்க கொட்டிடுது, என் பொம்மை உன்னை அழகாக்குறன்னு சொல்லிட்டு அசிங்கமாக்கி வச்சிருக்காங்க, நாக்குற நீ உன்னை அழகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. கட் ஆனா காலையில அப்படியே போதையா மூச்சு பாக்குறாங்க, பார்த்தா போதையிலேயே பயங்கரமான ஒரு டிசைன் பண்ணிக்கிறாங்க குப்பையை வச்சு. இந்த மேனேஜர் வேற பாத்துறான், உள்ள கொண்டு போய் வச்சுட்டு கண்ணா பின்னான் திட்டுறான், உன்னை இருடி, உன்னை வந்து இன்னைக்கு சாதாரணமா ஃபயர்லாம் பண்ணக்கூடாது, உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சுட்டே இருக்கும்போது, திடீர்னு அந்த இடமே பரபரப்பாகுது. என்னன்னு பார்த்தா பேரனஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான லேடி, அந்த லண்டன்லயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டிசைனர், ஃபேஷன் டிசைனர், அவங்க இந்த கடைக்கு வரும்போது இந்த சாக்கில நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, கையை தட்டி விட்டு ஒரு ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாங்க. நம்ம பசங்களும் வரானுங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கிடைச்ச வரைக்கும் சுருட்டியாச்சு வா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இருங்கடா இவங்க தான் பேரனஸ், இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஃபேஷன் ஐடல், நான் இவங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது, நேரா சீன் காட்டிக்கிட்டு உள்ள வராங்க பயங்கரமான திமுறி உங்களுக்கு. அப்படியே உள்ள வரும்போது அந்த வெளில டிஸ்பிளே வச்சிருக்குது, அதை யார் ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது ஒரு வேலைக்காரங்க தெரியாம பண்ணிட்டாங்க சாரிங்கன்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த கடையை நான் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன், முதல் தடவை ஒரு டிசைன் என்ன அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இதை பண்ணது யார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியே பிடிச்சி வச்சிருக்காங்க நம்ம எஸ்டெல்லாவ, அப்படியே அமைக்க வச்சிருக்காங்க, இன்னிலேருந்து அவன் எனக்காக வேலை செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போறாங்க. உடனே வராரு ஒருத்தர் பிய, நேரா வந்து நம்ம எஸ்டெல்லா வாயிலே காடை வச்சுட்டு நாளைக்கு காலை 5 மணிக்கு வந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு. அவ்வளவுதான் எஸ்டெல்லாவுக்கு ஒரே குஜாலு, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த லிபர்ட்டில வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், அவங்க வந்து பேரனஸ் ஒரு பெரிய அரண்மனையே வச்சிருக்காங்க இதெல்லாம் பண்றதுக்கு, நம்ம எஸ்டெல்லாவுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட், உள்ள போறாங்க பார்த்தா ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஃபேக்டரி மாதிரி. அப்போ நம்ம எஸ்டெல்லா மலைச்சு போய் நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பேரனஸ் வராங்க. பேரனஸ் வந்தோடனே எல்லாருமே சைலண்ட் ஆகி அப்படியே அசம்பல் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயி தெரியாதனமா இரும்பிடுறாரு, அப்போ மூஞ்சில ஒரு பயத்தை பார்க்கணுமே. இப்போ எல்லாரும் இன்னைக்கு வச்சு அவங்க நியூஸ் பேப்பர்ல என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, போன தடவை அவங்க நடத்தின ஃபேஷன் ஷோ எப்படிலாம் சூப்பரா இருந்தது, இவங்க எவ்வளவு பெஸ்ட் அப்படின்றத போட்டிருக்கு, திருப்பி திருப்பி படிச்சு அப்படியே திமுறா காட்டுறாங்க. ஓகே இப்போ அடுத்த ஷோக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த இடமே பரபரப்பாகுது, எல்லாரும் ஓடுறாங்க ஓடியாடுறாங்க. நம்ம எஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுருக்காரு, பொண்ணே போய் டக்குன்னு ஒரு பொம்மைக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க டேலண்ட் எல்லாம் காட்டுறாங்க. ஸோ அப்படியே அவங்க பார்த்துட்டே வராங்க, கேவலமாக இருக்குது உன்னை வேலையை விட்டே தூக்குறாங்க ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே வராங்க. நம்ம எஸ்டெல்லா கிட்ட வந்தோன்னும் அந்த டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் கை பிடிக்கல, அதனால் கையை வெட்ட ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. அப்போ கையை வெட்டிடுறாங்க நம்ம எஸ்டெல்லாவோட கையை. அப்போ கூட சாரிலாம் கேட்கல, அந்த கையை பார்த்துட்டு இந்த ரத்தம் கலரில் ஒரு ஃபேப்ரிக் எட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம எஸ்டெல்லா பார்த்துட்டு ஒரு மாதிரி மறந்து போயிடறாங்க, என்ன திமுருடா இந்த பொம்பளைக்கு, ஆனால் இருந்தால் எப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை இம்ப்ரெஸ் ஆயிடறாங்க நம்ம எஸ்டெல்லா. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரனஸை வந்து எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம டேலண்ட்டை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால தெரு தெருவாக அலையிறாங்க ஒரு நல்ல ஃபேப்ரிக் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் ஒரு ஃபேப்ரிக் பார்த்துட்டு உள்ளே போகும்போது அங்கே ஒருத்தனை ஆர்டி அப்படின்னு ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் பார்த்து ஒன்று ரோட்டில் கலாய்க்க மாட்டாங்கன்னு போது, அவங்களாம் நான் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கலாய்க்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் அவங்க தான் டிஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம எஸ்டெல்லா வந்து கலகோ கலக்குன்னு கலக்குறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரனஸ்க்கு வந்து ரொம்பவும் பிடிச்சி போயிடுது, எப்போ பார்த்தாலும் கூப்பிட்றாங்க அவங்கள தான் எந்த வேலைக்கும், கூட கார்லேயே போகிற அளவுக்கு நம்ம எஸ்டெல்லா வந்து ரொம்பவும் க்ளோஸ் ஆகிறாங்க. எஸ்டெல்லா பண்ணுற டிசைன் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் பயங்கரமான கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, கூடவே வச்சுக்கிறாங்க. அப்படி தான் வந்து அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எத்தனை பேர் இவங்களுக்கு வேலை செய்யிருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்டெல்லா பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டே இருக்கும்போது, இந்த பேரனஸ் இருக்காங்களே அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, அப்போ வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க லாக்கரை பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ பயங்கரமாக வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டெல்லா பார்த்துட்டே இருக்கும்போது, ஏன்னா நான் சொன்ன டிசைன் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம எஸ்டெல்லா ஒரு டிசைனை காட்டுறாங்க, அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாராட்டிடுறாங்க. அவ்வளோதான், எஸ்டெல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த சந்தோஷத்தை அவங்க அம்மா கிட்ட அந்த ஃபவுண்டன் கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நான் ஒரு நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேம்மா, நான் எஸ்டெல்லாவாக இருக்கேன், ஆனால் அதை பார்க்கறதுக்கு தான் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கச்சு தான் ஒரு நாள் நம்ம எஸ்டெல்லா பேரனஸ் கூட தனியாக இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரனஸ் கழுத்தில் ஒரு நெக்லஸ், அது வேற யாரோடய நெக்லஸ் கிடையாது, அவங்க அம்மாவுடையது, சின்ன வயசில் அவங்க மிஸ் பண்ண அந்த ஒரு நெக்லஸ். இந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ
இதுவா இது எங்களுடைய ஃபேமிலி நெக்லஸ் இதை ஒரு தடவை ஒரு வேலைக்காரி திருடிட்டா திருடினது மட்டும் இல்லாம மறுபடியும் வந்து என்கிட்ட பேசலான்னு வந்தா ஆனா பாவம் மலையிலேருந்து விழுந்து போய் சேர்ந்துட்டா திருடி தானே அவளுக்கு என்ன கவலை போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் நம்ம எஸ்டலாக்கு செம்மையா கோவம் வருது மனசு உடஞ்சு அடுவுற நிலைமைக்கு போயிடுறாங்க அவங்க அம்மாவை பத்தி ரொம்ப மோசமா அவங்க திட்டுறதை கேட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தனியா உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க அவங்க அம்மா செத்ததுக்கு காரணமா இருந்தது இந்த பேர்னஸ் தான் அந்த சீன்ல ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படியே உட்காந்து அந்த ஃபவுண்டன் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்பதான் நம்ம பசங்க வரானுங்க என்னமா சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க எங்க அம்மாவே அவ திருடின்னு சொல்றா நானும் கேட்டுக்கிட்டு அதை சும்மா இருக்க வேண்டியதாவே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுறாங்க இந்த ஒரு தருணத்துல தான் அந்த எஸ்டெல்லா கிட்ட இருக்கிற அந்த க்ரூவெல்லாம் கொஞ்சம் லைட்டா வெளில வராங்க அந்த நேரம் பார்த்து அந்த குண்டா வந்து கரெக்ட் இதுதான் கரெக்டான டைம் இதே ஃபீலோட போயிட்டு அங்க ஆட்டைய போடுறோம் அந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்ல எஸ் என் அம்மாவுடைய நெக்லஸ் அது அதை நம்ம ஆட்டைய போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளானையும் போடுறாங்க ஒரு வேற லெவலுக்கான பிளானை வந்து நம்ம எஸ்டெல்லா சொல்லிட்டு இருக்காங்க பசங்களுக்கு எப்பவுமே இந்த பொம்பளை 9 நிமிஷத்துக்கு ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அதுதான் என்னோட டைம் நான் அந்த டைம்ல தான் எல்லாத்தையும் நான் பார்க்க போறேன் உழவு பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த டைம்ல கரெக்டா இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த லாக்கர் எங்க இருக்குது அந்த லாக்கர் அடிக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து நோட்டை விடுறாங்க எத்தனை செக்யூரிட்டிஸ் இருக்காங்க செக்யூரிட்டிஸ் கேமராஸ் இருக்கு அந்த சாவி யார்கிட்ட இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து நோட்டை விட்டுட்டு நம்ம பசங்கிட்ட சொல்றாங்க பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு நல்ல டைம் கேமராஸை வந்து பைபாஸ் பண்றோம் செக்யூரிட்டிஸ் கிட்ட இருந்து சாவி ஆட்டைய போடுறோம் யாராச்சும் ஒருத்தர் பேரண்ட்ஸோட அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணணும் மற்றபடி நீங்க வேலையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யாராச்சும் ஒருத்தர்னா யாரை போய் தேடுறது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்டெல்லா சொல்றாங்க அது பாசிபிளே கிடையாது நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவகிட்ட இருந்து உன்னோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ண முடியாது பிகாஸ் அவளுக்கு ஒன்று ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் எஸ்டெல்லா ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த வாரத்தில் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டி இருக்கு அதில் வந்து செக்யூரிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க அந்த டைம்ல தான் நம்ம அதை அடிக்க போறோம் அந்த நெக்லஸ் எனக்கு வேணும் என் அம்மாவுடைய நெக்லஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாமே ஓகே இங்க இருக்க எல்லாருடைய அட்டென்ஷனையும் வந்து ஒரு பக்கம் திருப்பணும்னா அது யாரால முடியும் அப்படின்னு போது டென்ஷன் தானே அப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்டெல்லா சொல்றாங்க அந்த சீன் அப்படியே கட் பண்ணா அந்த பார்ட்டி டைம் தான் காட்டுறாங்க பயங்கரமான ஒரு பெரிய பார்ட்டி ஏகப்பட்ட பெரிய பெரிய பணக்காரங்களாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க இந்த எலி பிடிக்கிற ஆட்களா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வண்டியை எடுத்து வந்து நிறுத்துறாங்க அதுல வந்து ஜாஸ்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் கடையிலே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் இருக்கும் அது வழியா போயிட்டு உள்ள போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த கேமராஸை பைபாஸ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம குண்டை வந்து பாத்தீங்கன்னா போய் நின்னுங்க சார் உள்ள வந்து எலி இருக்குன்னு சொன்னாங்க சார் நல்லா பிடிக்க வந்திருக்கேன் சார் அப்படின்னு போது எந்த எலியும் கிடையாது எங்க பெரிய பாட்டி நடந்து கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி சொல்லும் போது என்னது எலி இல்லையா அப்ப உங்களுக்கு பின்னாடி இருக்குதுன்னா சார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு என்னன்னு பார்த்தா விங்க் இவனோட குட்டி ஞாயிறுக்கும் தெரியுமா அதுக்கு எலி வேஷம் போட்டு ஓட விட்டுறாங்க இணையா பாத்துட்டு இருக்க எவ்வளவு பெரிய எலியா பாட்டி ஆளுக்குள்ள போது எப்போ புரிய அப்படின்னு போது முன்னாடி நான் உள்ள விட மாட்டேன் நீங்கன்னு போது யோ சாரியா முதல்ல போயா அப்படின்ற மாதிரி சொல்லி விட நம்ம குண்டை ஈஸியா உள்ள போயிடறான் உள்ள இருந்து பாத்தீங்கன்னா பேரனஸ் தான் காட்டுறாங்க ஏட்டா கூடமா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க இது இவங்களுடைய பாட்டி அந்த திமுரு அந்த நடையில அப்படியே நடந்து வராங்க பாருங்க அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு புசு புசு பண்ண கேமரா வச்சு நின்றுட்டு இருக்காங்க இவங்க ஒரு ரிப்போர்ட்டர் இந்த மண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த படத்திலே வந்து ஓப்பனிங் சீன்ல பாத்துருப்பீங்க நம்ம எஸ்டலோட ஃப்ரெண்டு ஆனிட்டா இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காங்க அவங்க வந்து பேரனஸ் போட்டோ எடுத்துட்டு ஏதோ ஒன்று பேச வந்தா போட்டோ எடுக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை அதை மட்டும் பண்ணு உன் இஷ்டத்துக்கு எல்லாம் எழுதினு இருக்காத நீ எழுதணும்னு நினைச்சாலும் முடியாது நான் நினைக்கிறது தான் நீ எழுதி ஆகணும் அப்படின்ற மாதிரி திமுறா பேசிடுறாங்க இந்த இடத்துல தான் இந்த பார்ட்டி நடக்கிற எல்லாருடைய அட்டென்ஷனும் திரும்புற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம க்ரூவல்லாவோட என்ட்ரி அப்படியே ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல அப்படியே ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மேட்ச் ஸ்டிக்க பத்த வைக்கிறாங்க பத்த வச்சு அவங்க ட்ரெஸ்ல போட்டணும் அப்படியே அது எரிஞ்சு அவங்க உள்ள போட்டிருக்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல பயங்கரமான ஒரு டிசைனிங் ட்ரெஸ்ல வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா க்ரூவல்லா நம்ம எஸ்டெல்லா க்ரூவல்லாவை வெளில கொண்டு வந்துட்டாங்க இதை பார்த்து எல்லாருமே மறந்து போயிடுறாங்க யாராயுன்னு சொல்லிட்டு முக்கியமா பேர்னஸ் எல்லாரும் யாராயுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கேரக்டர் மட்டும் இந்த அனிதா பொண்ணு மட்டும் அட நம்ம எஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா நம்ம எஸ்டெல்லாவுடைய மண்டையை வச்சு இப்ப பேர்னஸ் அவளை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க வந்து ஓ என்ன பிடிக்க போறீங்களா முடிஞ்ச பிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரூவெல்லாம் சீன் காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க கூட சண்டை போடுற மாதிரியே தப்பிக்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக்கருடைய சாவி எடுத்து அப்படியே அழகா தூக்கி அடிக்கிறாங்க மேல இருந்தா குண்டம் பிடிச்சிடறான் இந்த மாதிரி இங்க நம்ம க்ரூவெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா நேரம் அந்த நெக்லஸ் திருத்துக்கு அந்த குண்டம் போயிட்டான் ஆனா அவங்க போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கேமரா வந்து நார்மலா ஒர்க் ஆக ஆரம்பிச்சுது பார்த்தா ஜாஸ்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்க எலிக பூந்துச்சு டே குண்டா நீ நல்லா மாட்டிக்கினடா நீ தெரியுறா ஏதாவது பண்ணி சமாளிடான்னு போது அட பாவி ஐயோ எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டக்குனு என்ன திரும்ப பண்றான் செல்ல குட்டி விங்கே நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லணும் விங்க என்ன பண்ணுனா அதுதான் எலி ட்ரெஸ் போட்டுருக்குல அது எலி மாதிரியே நடிச்சோம்னா இவர் எலி பிடிக்க வந்த மாதிரியே நடிக்கிறாரு செக்யூரிட்டி பாக்குறாப்புல எவ்வளவு பெரிய எலிபா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாரு டே எப்படியோ தப்பிச்சிட்டா டக்குனு மாத்திரா கேமரா அப்படின்னு சொல்லும் போது மாத்திராப்புல இந்த மாதிரி பயங்கரமா பிளான் போட்டு கட்சியில அந்த குண்ட வந்து என்ன பண்றானா போய் அந்த லாக்கர் ஓபன் பண்ணினான் லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா லாக்கர்ல ஒண்ணுமே இல்ல இங்க கீழே வந்து க்ரூவெல்லா இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து எல்லாருக்குமே டிமிக்கி கொடுக்குறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு மொட்டை தலையை பிடிச்சிட்டான் தெரியுமா சின்ன வயசா இருக்கும் போது நம்ம எஸ்டெல்லாவ அதே மொட்டை தலையை இப்போ வந்து பிடிச்சிடான் பிடிச்சி நேரத்துல வந்து பேரனஸ் கிட்ட நிறுத்தும் போது தான் நம்ம க்ரூவெல்லா பாக்குறாங்க பேரனஸ் கழுத்துல தான் அந்த நெக்லஸே இருக்கு மொக்க வாங்கணுமான்ற மாதிரி ஆயிடுது அது மட்டும் இல்லாம குண்டனையும் வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து பிடிச்சிடறாங்க இப்ப வந்து தனியா இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாஸ்பர் மட்டும் தான் டக்குனு அவன் என்ன பண்றான் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு அவன் ஒர்க் பண்ற இடத்துல ஏகப்பட்ட எலிகள் இருக்கு தெரியுமா டக்குனு வந்து சர்வன் மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வந்துட்டு ஒரு பாத்திரத்துல
எலிகள்லாம் வச்சுட்டு என்ன பண்றானா, இவன் உள்ள வரான். அதுக்குள்ள இந்த பேர்னஸ் வந்து க்ரூ அளவு பிடிச்சிருக்காங்க. யார் நீ, எதுக்கு என்னோட அட்டென்ஷனை சீக் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது, ஆமா அதுக்காக தான் நான் வந்தது, எனக்கு உங்களை பிடிக்கும், நீங்க பவர்ஃபுல்லான உமன், நான் உங்களை மாதிரி ஆகணும்னு போது, என்னது நீ என்ன மாதிரி ஆகணுமா, உனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்ன மாதிரிலாம் ஆகிறதுக்கு உன்னால முடியாது, அதுக்கான தகுதியே உங்ககிட்ட இல்ல, ஏதோ அட்ராக்ட் பண்ணியே சொல்லிட்டு பேசணும்னு நினைச்சேன், உன்னை இப்ப அரஸ்ட் பண்ணுமா அப்படி அப்படின்னு அவங்க பேசிட்டே இருக்கும்போது, டக்குன்னு அந்த இடத்துல வந்து நம்ம ஜாஸ்பர் வந்து, மேடம் உங்க ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் போறாப்ல, நான் அரஸ்ட் பண்றதுலாம் இருக்கட்டும், உங்களுக்கு எலி நான் ரொம்ப பிடிக்குமா, எலி கேக் ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம், திரும்பி பார்த்தா பிளேட் ஃபுல்லா எலி, இவங்க பாட்டு கத்த. அந்த கேப்ல நம்ம க்ரூவல் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கழுத்துல இருக்க நெக்லஸ் பிச்சு அப்படி தூக்கி அடிக்கிறாங்க, நம்ம படி நாய் கேட்ச் பிச்சுட்டு ஓட ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம பேர்னஸ் பாத்துறாங்க, புடிங்கடா அந்த டாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டக்குன்னு ஒரு விசில் எடுத்து ஊதுறாங்க. என்னன்னு அவங்க வளர்க்குறாங்க தெரியுமா, மூணு டாலமேஷன் நாய். இந்த நாய்களுக்கு வெறியாகி நம்ம படி நாயை துரத்த ஆரம்பிக்கும் போது, இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம க்ரூவலாக்கி புரியுது, அன்னைக்கு நைட்டு இவங்களால அவங்க அம்மா இறக்கல, இவங்களை துரத்திட்டு வந்த நாயை எகிரி குடிச்சு அவங்க அம்மா மேல இருந்து விழல, இந்த லேடி இந்த பேர்னஸ் தான் வாண்டடா விசில் அடிச்சு அவங்க அம்மாவை கொன்னிருக்காங்கன்ற ஒரு மூமெண்ட் அவங்களுக்கு தெரியும் வரும்போது, பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு இல்லையா, அந்த மூமெண்ட்ல அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறாங்க நம்ம க்ரூவலா. அங்க நடக்கிற கலாட்டால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜாஸ்பரும் அந்த குண்டனும் வந்து பாத்தீங்கன்னா, வா க்ரூவலா முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தர்னு பூச்சி எடுத்துட்டு வராங்க. அப்படி ஓடும் போது தான் க்ரூவலா பாக்குறாங்க, நம்ம படி வாயில அந்த நெக்லஸ் இருந்ததுல, அது யாரோ தட்டி விடுறாங்க, அந்த நெக்லஸ் போயிட்டு அந்த மூணு டாலிமேஷன்ல ஒரு நாய் வாயில விழுந்தது, அது முழுங்கிட்டு அந்த நாய், அதை வந்து க்ரூவலா பாத்துறாங்க. அந்த டைம்ல தப்பிக்கிற பதட்டத்துல இருக்கிறதுனால வந்து கிளம்பிடுறாங்க. வெளியில வந்து பார்த்தா இவங்க வண்டியில ஏதோ ஒரு வண்டி டோப் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், ஐயோ நல்லா மாட்டோம்டா அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம க்ரூவலா ஒரு காரை திருடிக்கிட்டு அப்படி ஸ்கிட் அடிச்சுட்டு வந்து நம்ம பசங்களை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேகமா ஒரு இடத்துல போயிட்டு நிறுத்திட்டு செமையா ஃபீல் பண்றாங்க, இவ வாண்டடா தன்னுடைய அம்மாவை கொண்டு இருக்கா, கொண்டது மட்டும் இல்லாம திருடி ஒரு குழந்தைய கூட வளர்க்க தெரியாதவன் சொல்லிட்டு என்னென்னலாம் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு நேரம் ஆக ஆக அவங்களுடைய சோகம், அவங்களுக்குள்ள இருக்க அந்த கொஞ்ச நஞ்ச நல்ல தன்மை, அமைதினு சொல்லிட்டு எல்லாமே கரையுது. இப்போ அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, அப்படியே வந்து நம்ம ஜாஸ்பரும் ஆரோசம் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டே இருக்கும் போது, இப்ப அந்த இடத்துக்கு ஒரு கேரக்டர் உள்ள வராங்க, க்ரூவல்லா. அப்படியே பயங்கரமான மாஸ் பிஜிஎம்மோட உள்ள வராங்க. இவங்க கொஞ்சம் க்ரூவல்லா கிடையாது, நேத்து வரைக்கும் ஆச்சு கொஞ்சம் க்ரூவல்லா கொஞ்சம் எஸ்டலாவா இருந்தாங்க, கம்ப்ளீட்டா திமிரு பிடிச்ச க்ரூவல்லா. அவங்க பேசுற தோரணையே வேற மாதிரி இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்லினஸ்ன்றது கொஞ்சம் கூட இல்லை, அப்படி ஒரு திமிரு. இப்போ நீங்க இங்க இருந்து போறீங்க, அந்த டாலமேஷன் நாய் மூணுத்தையும் இங்க இருந்து புடிச்சிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன என்ன பேசிட்டு இருக்கா, அதான் நேத்தே பிளான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு போது, இனிமே எல்லாம் அப்படிதான், நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திமிரா போறாங்க. பசங்க மறந்துடுறாங்க, என்னடா ஒரு மாதிரி பண்றா இவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் அவ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நாயை பிடிக்க போயிறாங்க. ஏன்னா அது வயித்துக்குள்ள தானே அந்த நெக்லஸ் இருக்குது, இப்போ என்ன பண்ண போறாங்க க்ரூவலா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரும்போது தான் க்ரூவலா அவங்களுடைய வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையை அனிட்டாவை போய் மீட் பண்றாங்க. அனிட்டா டார்லிங் அப்படின்னும் போது, எஸ்டெல்லா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுன்னு போது, எஸ்டெல்லா அவெல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது. இனிமே க்ரூவலா, கம்ப்ளீட்டான க்ரூவலா. பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். நீ அந்த பழங்காலத்து ஆய போட்டோ எடுத்து எழுதுந்தெல்லாம் போதும், இனிமே நீ எழுத போறது என்ன பத்தி, பேர்னஸ் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், என்ன பத்தி மட்டும் தான் மக்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு செட்டப் பண்றாங்க. கண்டிப்பா மீடியாவோட ரீச்ன்றது வேற லெவல் ரீச். அப்படியே கட் பண்ணி நேரா ஆர்டியா தான் மீட் பண்ண போறாங்க, அந்த டிசைனர் ஷாப் வச்சிருந்தால அவன். டார்லிங் நமக்கு நிறைய வேலை இருக்கு, புதுசா ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணும், ஆனா பிராண்ட மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போறதுல கூடவே சேர்ந்து பிரச்சனையும் கிரியேட் பண்ண போறோம், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது, பிரச்சனை எல்லாம் எனக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டியும் சேர்ந்துக்கிறாரு. இங்க இங்க நாயை கூட்டின்னு வந்து அது ஆய் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல நம்ம க்ரூ எல்லாம் நம்ம டீமையும் கூப்பிட்டு வராங்க. நீங்க என்ன கஷ்டம் வேணாலும் பண்ணுங்க, ஆனா அதுக்கு அக்கா போக மட்டும் வச்சிருங்க, எனக்கு அந்த நெக்லஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் போட்டு இவங்க அவங்க டிசைனிங் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு திமிருத்தனம், அப்படி கூடே உள்ளே இருந்த திமிருத்தனம், கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்லினஸ் கிடையாது. இதனால கடுப்பாவற கூடவே இருந்த ஜாஸ்பர் எல்லாம் வந்து, இங்க பாரு நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, நாங்க உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சமாச்சும் மரியாதையா கொஞ்சம் கொடுத்து வாங்க பாருன போது, தம்பி இந்த க்ரூவலா வந்து பல வருஷங்களா ஒரு டப்பால போட்டு அமைக்க வச்சிட்டா, இப்ப சடனா வெளில வந்திருக்காளா, இனிமே இந்த மரியாதை ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னா முதல்ல போய் நான் சொன்ன வேலையை பாருங்க, ஏன்னா எனக்கு வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக் எடுத்துட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா இங்க இந்த வேலையும், அதாவது வில்லியோட சாம்ராஜ்யத்தையும் மூட்டை கட்டுறதுக்கான வேலையை இங்க பாக்குறாங்க, கூடவே சேர்ந்து அவங்க கூடயும் வேலை பாக்குறாங்க. எதிரி பக்கத்துல இருக்கிறது லாபம் தானே. இந்த பேர்னஸ் வந்து அவங்களுக்கான ஒரு அடுத்த ஷோ, பயங்கரமான ஷோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எனக்கு சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்ப்ளாயிஸும் திட்டுறாங்க. எஸ்டெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் பயங்கரமா எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேலை செய்யற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இவங்க இவங்களுடைய புது பிராண்டை வந்து இங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஷோக்கான நேரம் வந்துருச்சு. இந்த பேர்னஸ் வந்து பயங்கரமான ஒரு கிரௌட கூட்டி பயங்கரமா வந்து ஒரு ஷோவை நடத்திட்டு இருக்காங்க, ஒரு ஃபேஷன் ஷோவை. அந்த இடத்துல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பைக்கர் வந்து பயங்கரமா ஸ்கிட் எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரே கலவரம் ஆகுது. என்னன்னு பார்த்தா பைக்ல இருந்து ஹெல்மெட்டை கழட்டிட்டு வருது பாத்தீங்கன்னா, க்ரூவலா ஒரு பயங்கரமான ஒரு டிசைனர் பீஸோட வந்து இறங்குறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் மறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மூஞ்சிலேயே வந்து த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பிரசன்டேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே கிழிச்சிடுறாங்க நம்ம க்ரூவலா. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த பில்டிங் எல்லாம் வந்து க்ரூவலா க்ரூவலான்னு சொல்லிட்டு ரேடியம் லைட் எல்லாம் பண்ண வச்சு வேற லெவலுக்கு பிரசன்டேஷன் கொடுத்துறாங்க. இதை வந்து நம்ம அனிடா வந்து வேற லெவலுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. க்ரூவலா தான் இந்த ஃபேஷன் டிசைனிங்கோட ஃபியூச்சர். இந்த பழைய
சீரீஸ்லாம் காலின்னு சொல்லிட்டு இதை நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு செம்மையாக காண்டா வராங்க, டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம வில்லி அதனாலே வெறியாகி போய் அடுத்த ஷோ நடத்தணும் அடுத்த ஷோ நடத்தணும்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் ஷோ நடத்துகிறாங்களோ நம்ம க்ரூவில் தெரிக்க விடுறாங்க. இங்கே பாருங்கள் பேர்னஸோட கார் மேலே ஏறின இந்த டிசைனர் பீஸை பாருங்கள். ஃபேஷன் டிசைனிங்கிற சென்ஸ் இல்லாதவங்க கூட இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வாயை பிளந்துருவான். இந்த ஷோவில் பாருங்கள் இவங்க பயங்கரமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்து நின்னா அப்படியே ஒரு குப்பை வண்டி வரும், அதுலேருந்து குப்பை கொட்டும், அந்த குப்பையிலேருந்து ஒரு ட்ரெஸ் அப்படியே ஃபேஷனாக அப்படி நின்றுங்கன்னு அப்படியே வண்டியில் தொங்கினே போவாங்க பாருங்க. நம்ம க்ரூவலா கடுப்பான பேர்னஸ் வந்து இவன் மேலே ஏதாவது கேஸ் போடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி மேடம் ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸோ ப்ரூஃபோ இல்லாமல் அவன் மேலே எப்படி வந்து கேஸ் போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக ஆனிடா நடத்துகிற அந்த நியூஸ் பேப்பர் கிட்ட தான் போகிறாங்க. யார் அந்த க்ரூவெல்லாம் ஒழுங்காக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்குலாம் தெரியாது அவள் சூப்பராக பண்ணுறா ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க திமிரா சொல்ல, இவெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுப்பாவே. இந்த டைமில் தான் நம்ம எஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணி பேர்னஸ் கொடுக்குறாங்க. பேர்னஸ் பார்த்து மெர்சல் ஆகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் கோல்டு கலர் பீடிங்ஸ் மாதிரி ஏகப்பட்டதை வச்சு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே மறந்து போயிடுறாங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போய் பார்ட்டியை கொடுக்குறாங்க பேர்னஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. அப்போ வந்து நம்ம எஸ்டெல்லாம் கேட்குறாங்க இதை நான் தானே டிசைன் பண்ணணும் போது நீ எனக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது என்னுடைய படைப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக பேசுகிறாங்க. நம்ம எஸ்டெல்லாம் பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஆனால் அன்னைக்கு ராத்திரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்னஸோட ஃபேக்ட்ரியில் வந்து திருறதுக்காக நம்ம ஜாஸ்பரம் குண்டனாக வராங்க. வந்து பார்த்தா ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருக்காங்க, இவனடா இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு ஓடிடுறாங்க. ஆக்சுவலி இவன் திருட வரல, இந்த மாதிரி க்ரூவலாக வந்து திருட வந்திருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு இலூஷனை கிரியேட் பண்ண தான் வந்திருக்காங்க. அதனால கடுப்பான பேர்னஸ் வந்து இந்த பொண்ணு நம்ம டிசைனிங்லாம் திருட வந்திருக்கா அதனால சேஃபாக வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரிக்குள்ளேயே ஒரு பயங்கரமான லாக்கரில் எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதனால புது பிளானாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த லாக்கரில் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அப்படியே நிம்மதியாக போகும்போது கையில் ஒரு ஊசியோடு நின்றுட்டு இருக்காங்க எஸ்டெல்லாம். அப்படியே கட் பண்ணால் வில்லத்தனமாக அவங்க கேங் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்பர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். என்னன்னா நீ எஸ்டெல்லாவாக இருந்தப்போ தான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, க்ரூவலாவாக இருக்கிறது ரொம்பவும் க்ரூவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, டே இது தாண்டா என் இயல்பே, இதுக்கு முன்னாடி நான் அந்த எஸ்டெல்லான்ற பேரில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்டா, இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு அது உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப முதல்ல போய் சொன்ன வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜாஸ்பருக்கு மூஞ்சே மாறுது. க்ரூவலாக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டிசைன் போட்டாகணும், இது வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் பேட்டில் மாதிரி, இதில் வந்து வின் பண்ணியே ஆகணும், அந்த கிழவி அடித்து நவுத்தினோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த டால் மெஷின் நாயை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது வயிற்றில் இருக்கிற நெக்லஸ் வேணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின்னை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம வில்லியோட பயங்கரமான ஒரு ஃபேஷன் ஷோ. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணக்காரங்கள்லேருந்து இந்த ஃபேஷன் உலகத்தில் வந்து அதே வேலையை வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸும் வந்து அந்த ஸ்டேஜ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வில்லி என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக அந்த க்ரூவெல்லாம் இங்கே வருவா, அவளை அரெஸ்ட் பண்ணுறோம், அவளை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் போட்டு வச்சுட்டே இருக்கும்போது நம்ம வில்லியோட அசிஸ்டன்ட் வந்து திருத்தின்னு முடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த லாக்கரில் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வச்சு பாதுகாப்பாக வச்சாங்க தெரியுமா, அந்த லாக்கர் ஓப்பன் பண்ண முடியல, யாரோ நல்லா லாக் பண்ணி விட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம க்ரூவெல்லாம் தான், அவங்க வந்து கரெக்டான டைமில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. எப்படியாவது தொடங்கடா என் ஷோ இன்றைக்கி நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷனாக கஷ்டப்பட்டு வெல்டிங்லாம் பண்ணி ஓப்பன் பண்ணா உள்ளேருந்து ஏகப்பட்ட பூச்சிங்க பறக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம க்ரூவெல்லாம் அதாவது எஸ்டெல்லாவாக இருந்துக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்தாங்கள நிறைய கோல்டன் கலர் பீட்ஸ்லாம் வச்சு, அது கோல்டன் கலர் பீட்ஸ்லாம் கிடையாது, அது ஏதோ ஒரு பூச்சியோடைய முட்டை. ஸோ இப்போ எல்லாம் பொறிஞ்சு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் நாசம் பண்ணி வெளில பறந்து போகிறத பார்க்குறாங்க. அப்படி செம்ம காண்டில் அப்படியே ஒரு மாறியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பூச்சி வந்ததுனால அந்த இடமே ஆடிட்டோரியமே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு எல்லாருமே பயந்து அந்த பில்டிங்கை விட்டு வெளியில் ஓடிட்டே இருக்கும் போது தூரத்தில் பயங்கரமாக லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு ஒரு ராக் பேண்ட் மாதிரி நம்ம பசங்க நின்றுட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது க்ரூவெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்குறாங்க பாருங்க. அதில் க்ரூவெல்லா வராங்க, அவங்களோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலிமேஷன் டாகோட ஸ்கின் மாதிரியே இருக்கு. இதை வந்து மேலேருந்து இந்த வில்லி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா அவள் என் நாயை கொண்டுட்டா அதோடைய தோல் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ வேற லெவலுக்கு நடக்குது, நடுவில் போலீஸும் வந்துடுறாங்க. அவ்வளோதான், இவங்களுடைய பேரே டேமேஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் க்ரூவெல்லா தாண்டா அப்படின்ற ஒரு நிலைமையே வந்துடுச்சுங்க. அதனால நம்ம க்ரூவெல்லா செம்ம ஹாப்பி, அவருடைய பேரை ஒழிச்சிட்டோம், அடுத்து அவளையே காலி பண்ணோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கலாம் வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே தான் பயங்கரமான ட்விஸ்ட், எப்படியோ வில்லி வந்து நம்ம க்ரூவலோட இடத்த கண்டுபிடிச்சி நம்ம பசங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குண்டா இருக்கான்ல அவன் தான் வந்து அந்த பீச்சை வந்து டெலிவரி பண்ணியிருப்பான். அதே குண்டனை க்ரூவலாக கூட பார்த்த உடனே இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ எஸ்டெலாவும் இவளே க்ரூவலாவும் இவளே அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் டி நீ, உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு க்ரூவலாவை கட்டி போடுறாங்க. க்ரூவல் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே எல்லாமே உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, அவங்கள விட்டுருந்த போது அதை எப்படி விட முடியும், இங்கே ஒரு க்ரைம் சீன் நடக்க போகுது, ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல, உன்னை கொலை பண்ண போகிறதே இவங்க தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி பற்ற வைக்க போகிறாங்க. அப்போ தான் க்ரூவலை என்ன சொல்கிறான்னா பாய்ஸ் இங்கே பாருங்கள் இவ கேவலமான ஒரு பாஸ், இவளுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் கீழே வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டுது. அப்போ தான் சொல்கிறாங்க இவங்க, நீ அம்மாவை கொண்டுட்ட, அந்த நாய்களை வச்சு என் அம்மாவை கொண்டது நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதான் அந்த மலை ஓரத்துலேருந்து தள்ளி சாகடிச்சுன்னும் போது ஓ அவளோட மகளா நீ, இதுக்கு தான் ரிவெஞ்ச் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் முதல்ல ஒன்று சாவடிப்பான் அதுக்கப்புறம் அந்த டாக்ஸியை சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி க்ரூவலாக சொல்லும் போது அதுக்கு உயிரோடு இருக்கியா பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே கொளுத்தி
விட்டு போயிடுறாங்க. பாவம் க்ரூவலாக அப்படியே நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு டாலிமேஷன்ஸ் இருக்குது தெரியுமா, அது வந்து க்ரூவலாக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. தலையில அடிச்சு வில்லி கூட்டு போகிறா வாங்கடா நன்றி கெட்டதுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் அந்த கேப்பில் அங்கே தான் படியும் விங்கோ இருக்காங்களே அவங்க எல்லாருமே சேர்ந்து க்ரூவலோட கயிறை வந்து கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வாயால் கடிச்சு ஆனால் அதுங்களால முடியல, அவ்வளோதான் நெருப்பு கிட்ட வந்துச்சு. இப்போ தான் பயங்கர நிலைமையில க்ரூவலாக பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் வராரு, கட் பண்ணால் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்ச்சு பார்த்தா நான் ஏன் இன்னும் சாகலை அப்படின்னு கேட்டால், அந்த மொட்டை செக்யூரிட்டி வரான், இவன் எதுக்கு இவங்களை காப்பாற்றினா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த நெக்லஸ் எடுத்து காட்டுறான். அது நம்ம க்ரூவலாக நாய் வயிற்றுலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்குது, ஆனால் அது வில்லிக்கிட்ட போகாத மாதிரி இவன் சேஃபாக வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த நெக்லஸ்க்குள்ளேருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறான், பார்த்து ஒரு சாவி மாதிரி இருக்குது. இது எனக்கு தெரியாது, உனக்கு எப்படி தெரியும், இந்த சாவி எதை ஓபன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ ஒரு பொட்டி எட்டு வந்து குடுக்குறாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம க்ரூவலாவோட பர்த் சர்டிபிகேட். இங்க தான் படத்துல இன்னும் பயங்கரமான ட்விஸ்ட கொடுத்து அப்படியே ஆட வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா க்ரூவலாவுடைய ரியல் அம்மா யாருன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் மோதிட்டு இருக்காங்களே அந்த பேரனஸ் தான். அப்படியே தலையெல்லாம் சுத்துது க்ரூவலாக்கு. ஆமா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப மோசமான திமிரு பிடிச்ச லேடி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னென்னவோ கொடுத்தலாம் வந்து அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண பார்த்தாரு, எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்படி இருக்கிறச்சதாம்மா நீ பிறந்த, நீ பிறந்த உடனே வந்து உன்னை கொண்டுடு அப்படின்னு சொல்லி என் கையில கொடுத்தா, எனக்கு உன கொல்றதுக்கு மனசே இல்ல, அதனால தான் அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரி கிட்ட கொடுத்து அனுப்புனேன். நான் அப்பப்ப பாத்துக்கிட்டேன் உன்னை இவ கண்மறைவுல இருந்து, கண்டிப்பா அவ தெரிஞ்சா உன கொன்றுவாமா, அதனால தான் அப்பப்ப என் கண்ணில மாட்டும் போதுல உன தனியா கொண்டு வந்து விட்டேன்ற மாதிரிலாம் சொல்லும் போது ஒரு மாதிரி ஆயிடுறாங்க க்ரூவல்லா. நேரா போயிட்டு அந்த ஃபவுண்டன் கிட்ட தான் எழுதிட்டு இருக்காங்க. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன் தெரியுமா, எந்த அளவுக்கு நான் எனக்குள்ள இருக்க அந்த க்ரூவலாவ வெளியிலே வராத அளவுக்கு நான் உன்ன லவ் பண்ணேன், கண்ட்ரோல் பண்ணி எஸ்டல்லாவே இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது எனக்குள்ள இருக்க சைக்கோ தனம் எங்க இருந்து வந்ததுன்னு, அந்த சைக்கோ கிட்ட இருந்து தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேணா நீ உயிர் கொடுக்காத அம்மாவா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ தான் உண்மையான அம்மா. அவ ரத்தத்துல இருந்து வேணா நான் வந்திருக்கலாம், ஆனா அவளை விட நான் மோசமானவ, ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் தான், என் அம்மாவை கொன்னவளை நான் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு தெரிஞ்ச பிறகும் அழிக்கிறதுக்கு ரெடியா வராங்க க்ரூவலா. பாத்தீங்களா எவ்வளவு க்ரூவலா இருக்காங்க. இந்த வில்லத்தனத்தோட இந்த சீன்ல நம்ம எம்மா ஸ்டோனோட ஆக்டிங் இருக்கே. இப்பனா நம்ம ஜாஸ்பரையும் ஹாரஸ் தான் காட்டுறாங்க, அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க, ஏன்னா க்ரூவலாவை சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெருப்பு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்ததுல அதுல இருந்து க்ரூவலா தப்பிச்சாங்கன்னு கூட தெரியாது. சோ இந்த கொலை குத்தத்துக்காக இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையை உட்காந்துட்டு இருக்கும்போது. ஆனா இருந்தாலும் எஸ்டெல்லாவை நான் மிஸ் பண்றேன், அவதான நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அழுதுட்டே இருக்கும்போது இன்னும் சரி வெளியில சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா வெளியில ஒரு ட்ரக்கோட நின்றுட்டு இருக்காங்க நம்ம க்ரூவலா. அப்படியே அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே ஃபுல்லா டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அவங்கள போலீஸ் துரத்துற கேப்ல நம்ம விங்க் சாவியை ஓபன் பண்ற கிட்டே தன் போய் கொடுத்து நம்ம பசங்களை தப்பிக்க வைக்கிறாங்க. அவங்க போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு பசங்களை வந்து மீட் பண்றாங்க, வாங்கடா என் கூட அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எம்மா தாயை ஆள விடு எஸ்டெல்லா மட்டும் தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு, நீ கிடையாதுன்ற மாதிரி சொல்லும் போது, டே புரிஞ்சுக்கோங்கடா இதை சொன்னா நீங்களே மறந்து போயிடுவீங்கடா, என்ன பெத்த அம்மா பேரன்ஸ் ஆண்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வீட்டுல உட்காந்து எல்லா கதையும் கேக்குறான்னு கேட்டு, இப்பதான் தெரியுது அந்த சைக்கோக்கு பிறந்த இன்னொரு சைக்கோ நீ, இதுக்கு மேல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ எங்களை மதிக்க மாட்டா கிளம்புறான் அப்படின்னு சொல்லும் போது, டே உங்களை விட்டா எனக்கு யாரா இருக்கா, நீங்க தாண்டா என்னுடைய ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்தியா ரேஷன் கார்டை காமிச்சு நம்மளே மயிடா, சரி இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்க முடியாது, ரிவெஞ்ச் இஸ் ரிவெஞ்ச். இந்த ஒரு தடவை கடைசி பிளான், ஒரே ஒரு பிளான், இன்னைக்கு ராத்திரி அந்த பேரன்ஸ் ஒரு பயங்கரமான ஷோ நடத்துறா, இதுதான் அவருடைய கடைசி ஷோவா இருக்கணும், இதுக்கப்புறம் ஏன் ராஜ்யம் தான் நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிளான்ஸ் எல்லாம் வேக வேகமா நடக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பேரன்ஸ் வந்து உங்க ஷோக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, அங்க தான் ஒரு ஆள் இருக்கிறாங்களே இப்ப நம்ம க்ரூவலாக்கு. நம்ம பசங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் ஆரம்பிக்குது. இந்த கேலாக்கு போற, அதாவது இந்த பேரன்ஸோட ஷோக்கு போற எல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கும் வந்து ஒரு பார்சல டெலிவரி பண்றாங்க, இதுதான் நீங்க போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு பேரன்ஸ் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை பேரன்ஸ் எழுதுற மாதிரியே கொடுக்குறாங்க. இப்பக்கம் க்ரூவலா பயங்கரமான ட்ரெஸ் ரெடி பண்றாங்க, பேரன்ஸ் வந்து ஷோக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி க்ரூவலோட பாடி இன்னும் கிடைக்கல, அதனால வந்து செம்ம காண்ட்ல இருக்காங்க அந்த பேரன்ஸ். அவ பாடி கிடைக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே நம்ப கூடாது, அவ கண்டிப்பா இங்க வருவா, அவளோட சென்ஸ் வந்தாலே அவளை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் பயங்கரமான ட்விஸ்டே ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த ஷோ ஆரம்பிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வராங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா க்ரூவலா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் பொத்துன்னு போய் அவங்களை பிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அது க்ரூவலாவே கிடையாது, இன்னொரு பக்கம் இங்க க்ரூவலா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிக்கிறாங்க, அவங்களும் க்ரூவலா கிடையாது. என்னன்னு பார்த்தா நம்ம பசங்க பண்ண ட்ரிக் தான், க்ரூவலாவோட ஹேர்ஸ்டைல்லே வந்து நீங்க வரணும், க்ரூவலாவோட நினைவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேரன்ஸ் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா செலிபிரிட்டிஸும் அப்படி வராங்க. பேரன்ஸ் வெளில வராங்க ஷோ நடத்தலான்னு வந்து பார்த்தா எல்லாருமே க்ரூவலா மாதிரி இருந்தவனும் செம்ம காண்டாயிடறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு நல்ல கலைஞ்சி வந்து நம்மளை விட்டு போயிட்டா, அவளுக்காக இந்த ஷோ இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பெருந்தன்மையா சொல்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம காண்டில் வந்து நிற்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு மாசான பிஜிஎம் போடுறாங்க. என்னன்னு பார்த்தா க்ரூவலாவும் அதே கும்பலில் தான் இருக்காங்க. இதில் நம்ம பசங்க வேற என்ன பண்றாங்க பார்த்தீங்களா, பிளான் பண்ணி அங்கே இருக்க காட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ பேரன்ஸ் தனியாக இருக்காங்க, எங்கே போனீங்க என்னோட காட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருமே ஆன்சர் வரல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்காங்களே டால்மேஷன் டாக்ஸ், அதெல்லாம் எங்கேயோ வந்து நம்ம பேரன்ஸே வந்து இழுத்துட்டு போகுது. என்னன்னு வந்து
வெளில பார்த்தா முதல் சீன்ல அந்த அம்மா எஸ்டல் அவடைய அம்மா இறந்துருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துல யாரோ நிக்கிறாங்க, யாரா இதுன்னு கிட்ட வந்து பார்த்தா நம்ம எஸ்டலா கெட்டப்ல குரூவலா நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்து காண்டான பேரன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டாக்ஸ்களை கழித்து விடுறாங்க, போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுங்களும் வெறித்தனமா கிட்ட போதுங்க. அமைதியா உட்காருங்கடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம குரூவலா பேச்சு கிட்ட அடக்க உடக்கமா உட்காந்துருதுங்க. ஒண்ணுமே புரியல பேரன்ஸ்க்கு, இந்த டாக் எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா கூட்டத்துல நம்ம குரூவலா என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேரன்ஸ் கையில இருந்து அந்த டாகுங்களை கூப்பிடுற விசில வந்து அவங்களுக்கே தெரியாம எடுத்திருப்பாங்க. உனக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்ற மாதிரி இப்ப பேரன்ஸ் கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், இதை உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ தான் என்னுடைய உண்மையான அம்மா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்ப பேரன்ஸ் வந்து இப்பதான் தெரியுது இவ்வளவு திறமையும் திமிரும் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு, என்னால உருவானவளா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பயும் திமிரா பேசிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்க நடந்துட்டே இருக்க உள்ள நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பேரன்ஸ் வந்து பார்ட்டி இங்க நடக்கல, உங்க எல்லாருமே வந்து லானுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் லானுக்கு வர வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம குரூவலா வந்து முன்னாடியே கால் பண்ணி போலீஸ்காரங்க கிட்ட இந்த மாதிரி எங்க இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான அசம்பாவிதம் நடக்கும் போது வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வெளியில வராங்க, போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மேடம்க்கு எதுவுமே தெரியல பேரன்ஸ் பொண்ணுன்னு உன்ன நினைக்கும் போதே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது நம்ம எஸ்டலா என்ன சொல்றாங்கன்னா, கொலை பண்ண தானே நீங்க பாத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் கொலை பண்ணதான் பார்த்தமா, நான் தெரியாம பண்ணிட்டமா, இதுக்கப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறது இல்லமான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. ஓகேமா நான் அவங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குரூவலா. நமக்குமே ஒண்ணுமே புரியல. இப்ப கிட்ட வந்த பேரன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு முட்டாளா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அம்மாவை சாவடிச்ச மாதிரியே சாவடிச்சிட்டாங்க எஸ்டலாவ. ஆனா இங்கதான் ட்விஸ்ட், எல்லா மக்களும் அங்க இருக்காங்க, போலீஸ் அங்க இருக்காங்க, செக்யூரிட்டி கேமரா எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு, எல்லாருமே பாத்துறாங்க இந்த மாதிரி இவங்க வந்து ஒருத்தங்களை பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாரும் பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ என்னை குதிச்சுட்டு, அவ என்ன பிடிச்சி தள்ளான்னு வந்து அவளா குதிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ மழுப்புறாங்க. நான் போலீஸ் பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போயிறாங்க. ஏன்னா எல்லாருமே பாத்துட்டாங்களே எல்லாம் ஓகே வில்லி ஆட்டம் முடிஞ்சிச்சு, நம்ம மெயின் கேரக்டர் செத்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சா அங்கதான் இன்னொரு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க நம்ம குரூவலா. ஏன்னா எஸ்டெல்லாவா எதுக்கு அந்த இடத்துக்கு வந்து நின்னாங்கன்னா, இவங்க வேணும்னே தள்ளி விடணும், எல்லாரையும் பார்க்க வைக்கணும், இவங்களை ஃப்ரேம் பண்ணணும் சொல்லிட்டு. அப்படி விழும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க டிரெஸ்லயே பாராசூட் டிசைன் பண்ணி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டு அப்படியே இவங்களை அரெஸ்ட் பண்ணும் போது, நம்ம சிவாஜி படத்துல நம்ம ரஜினி மொட்டை பாசா வருவார் தெரியுமா, அந்த மாதிரி குரூவலா கார்ல வந்து இறங்குறாங்க. இப்ப எந்த பேர்ல இறங்குறாங்க, குரூவலா பேரன்ஸ் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ப்ரூஃப் இருக்கு அவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்து எல்லாத்துக்கும் ஒரே சொந்தக்காரியா வந்து இறங்குறாங்க. இவங்க சொல்றாங்க, நான் கொன்னது இவ்வளவுதான், இவ மறுபடியும் வந்துட்டா, இவ்வளவுதான் நான் கொன்ன, அவன் நடிகிறா இடிகிறான்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்றாங்க, எப்படி நம்புவாங்க. சோ இப்ப நம்ம குரூவலா சூப்பரா பிளான் போட்டு, உங்க அம்மாவே இருந்தாலும் இந்த திமிரு பிடிச்ச திமிருத்தனம் ஒண்ணுதான் இருக்கணும் இந்த உலகத்துல, அது நானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டலான்ற கேரக்டருக்கு ஒண்ணு குரூவலா அப்படின்ற ஒரு கேரக்டரா நிக்கிறாங்க. சோ அந்த எஸ்டலா சவப்பெட்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து நீ போ இதுக்கப்புறம் நான் குரூவலாவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த செயினை தூக்கி அந்த சவப்பெட்டியில போடுறாங்க. இப்ப குரூவலாவா அந்த கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மேன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டையை இருக்கும், அதுல அந்த மேனை மட்டும் உடச்சு எடுக்கிறாங்க ஹெல் ஹால் அப்படின்னு மாத்துறாங்க. இப்ப டெவில்ன்ற நேமோட அப்படியே அந்த அரண்மனைக்குள்ள நுழையிறாங்க. இனிமே தான்டா என் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இது குரூவல்லா அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டணுன்றதுக்காக தான் இந்த படமே. ஆனா இந்த குரூவல்லான்ற கேரக்டர் டெவிலா மாறி நம்ம சின்ன வயசுல ஓடோடி வந்து விஜய் டிவில 101 டாலிமேஷன் படம் பார்த்திருப்போம், அதுல ஒரு வில்லி இருப்பாங்க. சோ அந்த வில்லி தான் இந்த வில்லி. அந்த டெவிலோட ப்ரீக்வல் ஸ்டோரி தான் இது. எப்படி இருந்தது படம், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும், நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதை கம்ப்ளீட்டா அந்த படத்தோட ஃபீல் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தேன். சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தோட நாளைக்கு சந்திக்கலாம்.